श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वद्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुग्मव्यामो हतस्तनितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्त्यदयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं रामुनेयं नमामि तम्। सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत பதினாலாவது சாப்டர் 11th ஸ்லோகம் 14-11 லோப பிரவிருத்திராரம்பஹ கர்மணாம் அசமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே विवृद्धे भरतर्षभा अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोहयेव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरु नंदन यदा सत्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविधां लोकान् அமலான் பிரதிபத்யதே அமலான் அந்த இம் அங்கே போயிடும் லோகான் அமலான் பிரதிபத்யதே அமலான் ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே தத்தா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே கர்மணஃ சுகிருதஸ்யாஹுஃ சாத்விகம் நிர்மலம் ஃபலம் ரஜஸஸ்து ஃபலம் துக்கம் அஜ்ஞானம் தமஸஃ ஃபலம் சத்வாத் சஞ்ஜாயதே ஜ்ஞானம் ஜ்ஞானம் ரஜஸோ லோபயேவ ச ப்ரமாதமோஹௌ தமஸோ भवतो ज्ञानमेव च भवतो ज्ञानमेव च भवतो ज्ञानमेव
ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्य गुणवृत्तस्था अधो गच्छन्ति तामसाः नान्यं गुणेभ्यः कर्तारम् यदा दृष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोधि गच्छति गुणानेतानतीत्यत्रीन् देहि देहसमुद्भवान् जन्म मृत्यु जरा दुःखैः विमुक्तो मृतमश्नुते फोर्टीन्त् चाप्टर्ल இருக்கும் 14வது சாப்டர் இந்த அத்தியாயத்தில் குணத்ரய விபாகம்னு பேர் இருக்கு குணத்ரயம்னா மூன்று குணங்கள் சத்தம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களை விவரிக்கக்கூடிய ஒரு சாப்டர் அத்தியாயம் முந்தின சாப்டரில் எப்படி என்ன காரணம் இந்த பிரகிருத்தியும் புருஷனும் பிரகிருதி புருஷன்னு சொன்னால் மூன்று தத்துவங்கள் ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி அச்சித்து சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்கிறோம் நம்ம ஈஸ்வரன் தான் சித்து அச்சித்து ரெண்டுத்துக்கும் எஜமானன் எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக இருந்தால் கூட அவன் இதோட ஒட்டுறதில்லை ஆனால் அந்த ஜீவாத்மாவும் அந்தரியாமையே தான் இருக்கான் அந்த எந்தெந்த சரீரம் எடுத்துக்கிறானோ அந்த அந்த சரீரத்தை ஜீவாத்மா அந்தரியாமையே தான் இருக்கான் ஆனால் அவன் என்ன பண்ணானா கட்டுன்றான் அந்த சரீரத்தில் பரமாத்மா அந்தரியாமையே இருந்தால் கூட அவருக்கு இந்த எங்கே இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துனால இந்த ப்ராப்ளம் அவருக்கு இல்லை ஆனால் ஜீவாத்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது இவையே மாட்டிக்கிறான் என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிச்சு காரணம் குணசங்கோசிய அப்படின்னு 13வது அத்தியாயத்தில் சொன்னார் இதுக்கு என்ன காரணம்னா குணசங்கா குணங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் அல்லது சேர்க்கை இப்போ அந்த குணங்கள் என்ன அப்படிங்கிற சொல்ல வரதான் இந்த சாப்டருடைய ஒரு எய்ம் இப்போ குணங்கள் எப்படி இந்த குணங்கள்ல விடுபடுறது அதையும் சொல்லப்படும் அப்போ சொல்லிச்சு அதுக்கு முதல் 10 ஸ்லோகத்தை குயிக்காக ஒரு சம்மரி பார்த்தோம்னா இந்த ஞானத்தை உனக்கு சொல்கிறேன் ரொம்ப வசதியான ஒரு ஞானம் இது இது தெரிஞ்சுண்டு எல்லா ஞானிகள்லாம் நர்கதி அடைந்தார்கள்னு சொன்னார் அப்புறம் என்ன இந்த ஞானத்தை என்ன நர்கதின்னு கேட்டால் மம சாதரமே மாகத்தாக என்னை ஒத்த ஒரு நிலையை அடைந்துள்ளார்கள் ஞானிகள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னார் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவளுக்கு சர்க்கத்தினால் திருப்பி சிருஷ்டி உண்டாகச்சு அவள் மறுபடியும் பிறக்கிறது இல்லை அந்த அந்த ப்ராசஸில் அவள் பங்கெடுத்துக்கிறது இல்லை பிரளயம் ஏற்படுச்சேவும் அவளுக்கு அது சம்மந்தமே இல்லை தேர் அவுட் சைட் சிஸ்டம்னு ஆடுறது இல்லை அந்த மாதிரி ஆறுது அப்போ சொல்கிறார் எப்படி இந்த பிறப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் மம யோனில் மகத் பிரம்மா நான் தான் சேர்க்கிறேன் ஏன்னா பிரகிருதி இருக்குது புருஷன் ஜீவாத்மா இருக்கான்னு சொன்னால் வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்க்கணும் யாராவது ஒருத்தர் ஏன்னா பிரகிருத்தியினுடைய தன்மை வேறு ஆத்மாவோட தன்மை வேறு சரீரத்தோட தன்மை வேறு ஆத்மாவோட தன்மை வேறு அப்படி இருக்குச்சு இது எடுத்து யாராவது சேர்க்கணும் யார் சேர்க்குறான்னு சொன்னால் நான் தான் சேர்க்குறேன் மம யோனில் மகத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் பிரகிருத்தியை நான் ஒரு கர்ப்பப்பையாட்டம் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த ஜீவாத்மாங்கிற அந்த கணம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை நான் அதோட சேர்த்து விடுறேன்னு சொன்னார்
அது மட்டும் இல்லை, சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தைய சம்பவந்தியாகனர். இது ஏதோ முதல் கிரியேஷன் மட்டும் நான் பண்ணுறேன், அப்புறமா நான் பண்ணலன்றது இல்லை. எப்போ எப்போ எங்கெங்கே ஒரு ஒரு பிறப்பு உண்டானமோ அந்த பிறப்புக்கு என்ன ஒரு செயற்கையை தேவையோ அந்த செயற்கையை நான் தான் பண்ணுறேன்னு சொன்னார். வீவ பீஜ பிரத பிதான்னு சொன்னால் நான் தான் அதற்கு காரணம். அந்தந்த இடத்துல அந்த பிரகிருதியும் புருஷனையும் சேர்த்து வைக்கக்கூடியது நான் தான்னு சொன்னார். அப்புறம் விஷயத்தை ரெண்டாக சொன்னார், சத்வம் ரஜஸ்தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக. இந்த குணங்கள்னு சொன்னாலே இந்த குணங்கள்லாம் அப்ஸ்ட்ராக்ட், நம்மளால் அவைகளை பார்க்க முடியாது. ஆனால் அவைகள் வெளிப்படுறது, அவைகளுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. அந்த வெளிப்பாடை வச்சு நம்ம இந்த குணங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனோவிகாரங்கள் கூட நம்மளால் அந்த குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அந்த பாவங்களை. ஆனால் அந்த பாவத்தை நம்ம உணர்றோம். அப்போ நம்மளோட செயலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணோன்றது. அதான் குணங்கள். திரவியம்னா சப்ஸ்டன்ஸு, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் நம்ம கிரகிச்சிக்கலாம். ஆனால் அந்தந்த சப்ஸ்டன்ஸில் குவாலிட்டின்னு சொல்கிறோமோ அந்த குவாலிட்டியை வந்து நல்லா வந்து பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். இப்போ மென்மை, துணி சாஃப்டாக இருக்குன்னு சொன்னால் தொட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியுமே தவிர அது தூரத்துலேயும் பார்த்து தெரியாது. இன்னும் சில குணங்கள் இருக்குது, சுத்தமாக அது பெர்சீவே ஆக பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய குணங்கள் தான் இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற இந்த மூன்று குணங்கள். அப்போ இந்த மூன்று குணங்கள் என்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம பார்க்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டால், அவைகளோட காரியங்களை கொண்டு ஓ இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு அனுமானம் பண்ணி. ஜஸ்ட் சமரி போன இது நடந்தது. ஆறாவது சொல்ற தத்ர சத்வம் நிர்மலத்வாது பிரகாஷகம் அனாமயம். இந்த ஜீவாத்மாவுக்கு மூன்று விதமான நிலைகள் உண்டு. என்னென்னா, ஒன்று வந்து சுகமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த சுகம் எதனால் ஏற்படுதுன்னா ஞானத்தால் தான் சுகம். ஞானம் இருந்தால் ஒரு சௌக்கியம் உண்டு. இட் இஸ் நாட் ஏ ஃபிசிக்கல் கம்ஃபர்ட். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் இல்லாத போய் ஒருத்தர் சுகமாக சௌக்கியமாக இருக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, எனக்கு நான் ஒரு கஷ்டமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா, அப்போ அந்த ஞானத்தினுடைய ஒரு நிலை. இப்போது இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் சில புத்தகங்கள் நம்ம படிக்கணும். சட்டன் மறந்து போயிட்டு இந்த ஜீவ் ஒருத்தன் எழுதினான். கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மாட்டியிருந்தப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஹியூமன் மேன் சட்டன் ஞாபகம் வரல. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இவனும் மாட்டின்ட்டுருக்கான், பத்தில் பல்லாயிரம் லட்சம் ஜூஸ் நடுவில். ஆனால் இவனுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கிறதுக்கு அதை கஷ்டமே தெரியல. அவன் வந்து அங்கே லைஃப் அனலைஸ் பண்ணுறான், எப்படி என்ன கஷ்டம்னா என்ன. அப்போ அந்த லெவலுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லை. இப்போ அது ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சௌக்கியம், ஒரு சுகமாக இருக்கும் தன்மை. அது எப்போ கிடைக்கணும், சத்வம் இருந்தால் கிடைக்கும். அது ஞானத்தை தேடி அலைதல், சுகத்தை தேடி அலைதல், அப்படிப்பட்ட சுகம்னு. ஆக அதுவும் ஒரு பந்தம்தான். ஏன்னா அந்த குணங்களோட வேலையே பந்தனம் பண்ணுறது தான். சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சாணக. ஞானத்தோடைய சுகத்தோடையும் அந்த சத்வகுணமானது பயன் பண்ணுறது. அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சுகமாக இருக்கார், ஞானத்தோடு இருக்கார்னா சத்துவகுணம் ஓங்கிருக்குன்னு அர்த்தம். அல்லது எனக்கு இன்னும் ஞானம் வேணும், இன்னும் சுகம் வேணும், ஒருத்தர் நினச்சானாலும் சத்துவகுணமானது ஓங்கியிருக்குன்னு தாற்பயமாக இருக்கு. ரஜோராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம். அதே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தால் ஸோ முதல் ஸ்டேட் வந்து சௌக்கியமாக இருக்குது, சுகமாக இருக்கிறது. சுகம் இஸ் நாட் மெட்டீரியல் கம்ஃபர்ட். இர்ரெஸ்பெக்டிவ் வித் மெட்டீரியல் கம்ஃபர்ட்டு சௌக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவது ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், எனக்கு இது இல்லை அது வேணும், இல்லை அவனுக்கு இருக்குது எனக்கு, இப்படி கம்பேர் பண்ணிட்டு அந்த சுகத்தை இழந்து இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் ஒரு காரியத்தை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த இது மாதிரி டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருந்தால் திருப்பியும் ஏதோ ஒரு பக்கம் போகணுமா இல்லையா. அப்போ அந்த ரஜோகுணமானது ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த டிஸ்டர்பன்ஸை போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு காரியத்தை அது பண்ணுறது. அப்போ கர்ம சங்கேன தேகினம். எப்போ பார் ஒரு ஆக்ஷனை ஈடுபடுத்தினே இருக்குது ரஜோகுணமானது. அது நம்மளே பார்க்குறோம், பசங்களை பார்த்தா தெரியறது. முதல்ல ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு அதுவும் இப்போ ஒரு இன்னொரு இது டிவிஷன் கொண்டுடலாம் உங்களுக்கு, ரஜோலியே ரஜஸ்லேயே ஹைப்பர் ரஜஸ்னு கொண்டுடலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தா எந்த பசங்களாக பார்த்தாலும் ஹெச்ஏடி அப்படிங்கிற ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் டிஸார்டர் சொல்கிறேன். ஆ ஏஹெச்டி அது ஒன்று சொல்கிறேன், அட்டென்ஷன் டிஸார்டர் ஏடிஹெச்டி அப்படிங்கிற. எந்த குழந்தைய பார்த்தாலும் எந்த ஆத்துக்கு பசங்க ஒரே மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு குழந்தைய கூட்டினு அந்த பையனை கூட்டினாங்க காணும், எங்கன்னா நேரம் எங்கேயோ ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, போய் எங்கே என்ன என்ன இருக்குன்னு தேவை போயிட்டாங்க பையன், ஃபஸ்ட்டு ஆத்துக்கு வரான். அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ ரஜோகுணத்தினுடைய ஒரு இது. அப்போ அது என்ன பண்ணுறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு தூண்டிகிட்டே இருக்கு. அப்புறம் தமஸ்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாசி நித்ராபி தன்னிபத்னாதி பரத.
அப்ப சௌக்கியமா இருக்கிறது நிலைமை ஒரு அன்ரஸ்ட் இருக்கிறது. மூணாவது இதுவும் ஒரு சௌக்கியம் தான், ஆனா என்னன்னு கேட்டா இது சௌக்கியம் இல்லை, ஆக்சுவலா ஒரு மாதிரி மந்தமா இருக்கக்கூடிய நிலை, லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, ஆரம்பிக்காம இருக்கிறது, இல்ல மாத்தி பண்றது, புரிஞ்ச சக்தி இல்லை. இப்ப இதெல்லாம் இருக்கா ஜனங்க பார்த்தோம் வச்சுக்கோ, சில பேர் தி சூஸ் டு லிவ் லைக் திஸ். சில சொசைட்டிக்குள்ளேயே லோயஸ்ட் ஸ்டேட்டா போய் பார்த்தோம் வச்சுக்கோங்க, அவ இந்த தமோ குணத்திலேயே அப்படியே இருந்துட்டு இருப்பா. அவளுக்கு அதாவது வெளில வரத்துக்கும் ஒரு இது இல்லை, அதுவே சௌக்கியமா இருக்காம இருக்க அவளுக்கு. எனக்கு என்ன கஷ்டம், நல்லா தான் இருக்கேன்லாம், ஆனா நம்ம பார்த்தா தெரியும் அங்க போய் நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா அது தமசனுடைய ஒரு வேலை. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரமாதம் இருக்கு, ஆலசியம் இருக்கு, நித்ரா இதெல்லாம் அதிகமா இருக்கு. தமசானது குணமானது அதிகரிச்சு இருக்குன்னு இருக்கு. இப்ப இதனால என்னன்னா, சத்வ சாத்விகமா இருக்கிறவா எப்பயுமே சாத்விகமா இருப்பான்னு அர்த்தம் இல்லை. இந்த சத்வம் ரஜஸ் தமசம் மூணு மாறி மாறி வரும். அப்போ ஒரே நாளில் ஒருத்தருக்கு மூன்று வித நிலைகளும் வரும். அதான் சொல்கிறோம், கார்த்தால வந்து சாத்வியோனம் ஓங்கி இருக்கும், அதான் படி ஞான விருத்தி பண்ணுன்னு சொல்கிறார். கார்த்தால ராத்திரி ஆச்சு தமசு வந்துடுறது, பகல் நேரம் இருக்கு ரஜோகுணமானது அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி இந்த மூணும் மூணுத்தினுடைய ஃபங்க்ஷனும் விபரீதமாக இருக்கு. சத்வமானது சுகத்தை தேட வைக்கிறது, ரஜஸானது கர்மாவில் ஈடுபடுத்துறது, தமசானது ஒரு மாதிரி ஆலசியத்தில் கொண்டு போய் விடுறது. இந்த மூணு வேற வேற இடத்துல இருக்காங்கிட்ட வேற வேற இடத்துல இருக்க ஒரே இடத்துல இருக்கு. சரீரம்ன்ற ஒரு இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அப்ப மூணு ஒரே இடத்துல இருந்து வச்சுக்கோங்கோ, ஒரு ஆள் என்னதான் பண்ணுவான் இப்போ, என்ன இப்ப நான் வந்து ஞானத்தை தேடி போறேன் அப்படின்னா ரஜோகுணமும் இழுக்கும் தமோகுணமும் இழுக்கும். இல்ல தூங்கதான் சொன்னா தூங்க முடியல. இப்ப எப்படி ஒருத்தன் இருப்பான்னு கேட்டா அடுத்து சொல்றாரு, ரஜஸ்தமஸ்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமஸ்சேவ தமசத்வம் ரஜஸ்ததா. அவைகளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமைனா, யாராவது ஒருத்தர் பாடுபடுத்துச்சு மிச்ச ரெண்டு பேரும் சைலண்டா இருப்பா. சரி எப்ப இருந்தாலும் பாடுபடுத்துறோம் அப்படின்னு சத்வகுணம் ஓங்கி இருக்குச்சு, அது ரஜசையும் தமசையும் அமுத்திட்டு அது வேலை பார்க்கறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதாவது அமுத்த முடியல, அப்புறம் ரஜஸ் ஓங்கிடுறது, திருப்பி தமஸ் ஓங்கிடுறது. அந்த மாதிரி அந்த மூன்று குணங்களை மாற்றி மாற்றி தங்களுடைய டாமினன்ஸை செலுத்துறது அப்படின்னு சொன்னார். தச்ச காரியோபலப்தியா ஏவ அவகச்சேர் வித்தியாக. இப்போ பதினொன்று சொல்ல போகிறார். இது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால், காரிய உபலப்தி, ஒருத்தன் என்ன காரியம் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன குணமானது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே ஞானம் யதா ததா வித்யாது விவிருதம் சத்வம் இத்யுத. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின், ஞான இந்திரியங்கள்ல துவாரங்கள், ஒரு ஒரு இந்திரியமும் ஒரு துவாரத்தில் இருந்துட்டு இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குன்னு சொன்னா சர்வத்வாரேஷு, எல்லா இந்த ஞான இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளில் ஒரு பிரகாஷமானது தோன்றது. பிரகாஷம்னா அன்னைக்கே சொன்னோம், ஞானம்னா ஏதோ டேட்டா என்ட்ரிங்னு இல்லை. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒன்று பண்ணுறோம் வச்சுக்கோம், டேட்டா லிட்டரலாக ஃபிசிக்கலாக அதில் போய் ஏற்படுத்துகிறோம், ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்டதாங்க, நமக்கு அந்த மாதிரி ஏற்படலை. உள்ளே இருக்கிற ஞானத்துக்கு வெளியில் இருக்கிற விஷயமானது அது அதுக்கு ஒரு விஷயமா இருந்தது, வெல்லக்கூடிய வாட் எவர் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், அப்போ உள்ளேருந்து லைட் மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணுறது, அதை அப்படியே கொண்டு வந்து ஆத்மாவுக்கு ஒரு இதை கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு எல்லா இந்திரியங்களும் ஷார்ப்பாக இருந்துட்டு ஒரே ஞானம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், ஒரு பிரகாசம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ ஞானம் எதா ததா வித்யாது விவிருத்தம் சத்வம் இத்யுத. அப்போ சத்வமானது ஓங்கி இருக்கின்றது. அப்போ ஞானம் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ சத்துவகுணமானது ஓங்கி இருக்கு. சர்வேஷு சக்ஷுராதிஷு ஞானத்வாரேஷு யதா, சர்வேஷுன்னு சொன்னால் சக்ஷுராதிஷு கண் முதலிய ஞான துவாரங்கள், ஞானம் ஏற்படுவதற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள், எதா வஸ்து யாத்தார்த்த பிரகாஷே ஞானம் உபஜாயதே, அந்த வஸ்துகளுடைய உண்மையான நிலையை நமக்கு பிரகாஷப்படுத்துறதுக்காக ஞானமானது எப்போ தோன்றதோ, ததா அஸ்மின் தேகே, அப்போது இந்த தேகத்தில் சத்வம் பிரவிருத்தம் இது வித்யா, சத்வமானது ஓங்கி இருக்கின்றது என்று அறிந்துகொள். லோப பிரவிருத்திராரம்ப கர்மணாமசமஸ்பிருகா ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவிருத்தே பரதர்ஷபா. பன்னெண்டாவது பத்தியம். இதுக்கு முன்னாடி நம்ம சம்பிரதாயத்தில் எப்படி இந்த குணங்கள் எடுத்திருக்கான்றத கீதையிலேயே நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏவி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரமபியம். ஏன் பிரமாணத்தையும் யாருக்கும் தெரியலன்னு சொன்னால், திரிபிஹி குணமயைஹி பாவைஹி ஏபிஹி,
அந்த மூன்று குணங்கள் அங்கே ஒரு ஏழாவது அத்தியாயத்தில் ஹிண்ட் கொடுத்தார். ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜா சாமசாஸ்தியே மற்ற ஏவித் தான் வித்தி நத்வகம் தேசு தே மையின்னு சொன்னார். அதில் வச்சு சொன்னார், இந்த மூன்று குணங்களுடைய ஒரு செயல்பாடுனால என்ன தெரிஞ்சுக்க முடியாமல் போகிறது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியான்னு சொன்னார். இப்போ இந்த மூன்று குணங்களுடைய அந்த ஃபங்க்ஷனை தான் மாயான்ற சப்தத்தினால் விவகாரம் பண்ணுறோம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா, எம்பெருமான சக்தி சொல்லமுன்னா ஆ மறைக்கிற சக்தி என்னன்னு கேட்டால், இந்த மூன்று குணங்களுடைய வேலை தான் அந்த மாயின்ற சப்தத்தினால விவகாரம் ஆகுது. மாமேவே பிரபத்தியந்து மாயாமே தான் திறந்தது. அப்போ என்ன அடையிறவாளுக்கு தான் இந்த மாயிலேருந்து அவளால் தப்பிக்க முடியுமே தவிர, இந்த மாயையை கடந்து வந்து என்ன அடைவான்றது ரொம்ப அசாத்தியமான ஒரு காரியன்றதுக்காக அதை சொன்னார். அதை பாஷ்யக்காரர் தன்னுடைய சரணாகதி கட்டியத்தில் மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவர்த்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரின் விபரீத ஞான ஜனனின் ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தியர் ஜனனின் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேனச்ச அவசிதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம்னு அங்கே அதே பதங்களை பாஷ்யக்காரர் சொல்லிருக்கார். இது என்னென்ன பண்ணுறது, மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவர்த்தம் என்னுடைய கர்மாவால் ஏற்பட்டது, அல்லது இந்த குணத்தினுடைய ஒரு சங்கத்தினால கர்மா வந்தது. இந்த கர்மானால குணமானது இப்போ ஒருத்தர் கேட்கலாம், எப்படி ஒரு ஒரு குணமானது ஒருத்தருக்கு ஓங்கி இருக்கு? மூன்று குணங்கள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதுன்னு சொன்னால், அப்போ அந்த மூன்று குணங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கேட்டால் ஒரே மாதிரி இல்லை, ஒரு சிலருக்கு ஒரு குணம் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு தான் பாஷ்யகர் அப்படியே சொன்னார், பூர்வ ஜென்ம கர்ம விஷயத்தினால பிளஸ் அந்தந்த ஜென்மால ஆகார விசேஷத்தினால சொன்னார். இங்கேயே சொன்னார், பத்தாவதுலேயே சொல்லியிருக்கார். என்ன சொன்னார், ததாபி பிராச்சீன கர்ம விஷாது தேக ஆப்யாயன பூத ஆகார வைஷம்யாதிச்ச. அப்போ நமக்கு ஒரு இந்த ஜென்மாவில் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஒரு குணத்தோடு கூட நம்ம ஜென்மாவை எடுத்திருந்தாலும் 469 மேலே ரெண்டாவது வரி, அது ஃபஸ்ட்டு வரியில் கடைசி பாகம், ததாபி பிராச்சீன கர்ம விஷாது தேக ஆப்யாயன பூத ஆகார வைஷம்யாதிச்ச. பிறகச்சே நமக்கு ஒரு குணமானது ஓங்கி தான் இருக்குது, அது பூர்வ கர்மாவனால. ஆனால் அது தெரிஞ்சிருந்தாக்கும் நம்ம நம்மளுடைய ஆகார விகார இத்தியாதிகள்லாம் மாற்றினோம்னா அப்போ நமக்குள்ளே அந்த குணங்களும் மாறுறது. அதான் போட்டுட்டார், தேக ஆப்யாயன பூத ஆகார, அதான் ஆகார சுத்தவ் சப்பசுத்திகின்னு வச்சனம் உண்டு. அப்போ நம்ம யூ ஈட் வாட் யூ பிகம், யூ பிகம் வாட் யூ ஈட் அப்படிங்கிறோம். அப்போது அந்த ஆகாரத்தில் ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்விக குணமானது அதிகமாகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் காத்தாழ பண்ணது ராத்திரி சாப்பிட மாட்டார், ஏன்னா அந்த 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 ஆகாரத்துக்கு ஒரு தாமசிக குணம் வந்துடும். சில்லுன்னு ஆறி போய்டுறது, பேடி எல்லாம் பின்னாடி வரப்போகிறது. எப்படி யார் யாருக்கு என்ன ஆகாரம் அப்படின்னு சொல்லப்படுறாரு, பின்னாடி சித்தமாக இருக்கணும் சித்தம்னா அதில் ஒரு ஜூஸி ஒரு ஆயிலியாக இருக்கணும் சாப்பிடுச்சே, ஒரே ரூக ட்ரையாக சாப்பிடக்கூடாது, காஞ்சி போய் வெரைட்டி மாதிரி சாப்பிடக்கூடாது, அப்புறமா அதை கொஞ்சம் அந்த வாசனை வந்து சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும்னு கேட்டால் இன்னும் மந்தமாக்கிடும், இன்னும் மந்தமாகிடும் சரீரத்தை, புத்தியை இயங்க விடாமல் பண்ணிடும். அப்போ நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தோடைய ரோல் ரொம்ப முக்கியம். அதனால தான் சுவாமி ஆகார நியமம்லாம் எழுதியிருக்கார். ஏன்னா இந்த குலத்தில் பிறந்தவாளுக்கு ஞானத்தை பர்சீவ் பண்ணுறது தான் முதல் வேலையே. அப்போ ஞானத்தை பர்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அனுகுணமாக இருக்கக்கூடிய தேகமும் மனசும் வேணும், அதுக்கு உண்டான ஆகாரம் மாற்றிக்க முடியும் மேலே, அதுக்காக தான் அந்த ஆகாரம், அந்த ஆகாரத்தை நியமமாக வச்சுருக்கார். அப்போ சுவாமி தேசிகன் வந்து அதையும் சொல்லிட்டு அபீதிஸ்தவத்தில் வாசிக்கச்சு ஜஸ்ட் கண்ணில் ஆட்டுது. அபீதிஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதில் நான் மூன்றாவது பத்தியத்தில் யதத்யமித புத்தினா பகுலமோக பாஜா மையா குணக்ரதித காயவான் மனசவிருத்தி வைச்சித்ரதா அதர்க்கிதஹிதாஹித க்ரம விசேஷம் ஆரம்பியதே ததத்யுசிதம் அர்ச்சனம் பரிகிருஹான ரங்கேஸ்வர. ரங்கநாதரை பார்த்து சொல்கிறார், எது அத்திய மித புத்தினா பகுல மோக பாஜா மயா. மித புத்தினா ரொம்ப லிமிட்டட் இன்டலெக்ட் இருக்கக்கூடிய என்னால் பகுல மோக பாஜா, இந்த மோகிக்கூடிய மோகத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய என்னால் குண கிரதித காய வாங் மனச விருத்தி வைச்சித்திரத்தகா. குண கிரதித்த என்ன குணம்னா, இந்த மூன்று குணங்கள் சத்வ ரஜஸ்தமஸ் ஆகிய மூன்று குணங்கள்னால கிரதித்தனா கட்டுண்டு இருந்துட்டு எது காய வாங் மனசு. காயம்னா
சரீரம் காயமே இது பொய்யடான்னு தமிழ் பாட்டு இருக்கு பாருங்க, காயம்னா சரீரம் அது அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வாக்கு மனசு, இந்த மூணுடைய விருத்தி வைச்சித்திரதா, இந்த மூணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவைகளுடைய இயக்கம் இயங்கிறது விசித்திரமாக இருக்கு. அப்படிப்பட்ட நானும் உன்னை துதிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த துதிக்கு இந்த ஸ்துதியை பண்ணுறதுக்கு என்ன ஒரு தேவையோ அதை எனக்கு கொடுன்னு அவர் வந்து அதில் பிரார்த்திக்கிறார். எதுக்குன்னா இது இதோட அனுசந்தானத்தை சொல்கிறதுக்காக அதை பண்ணேன். எப்படி குணங்கள் நம்ம இது பண்ணுறோன்ட்டு. அப்போ லோபம் பிரவருத்தி ஆரம்ப, லோபம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பிரவருத்திக்கு ஆரம்பமாக இருக்கிறது லோபம்தான். ஒரு கதை சொல்லுவாள் வேடிக்கையாக, ஒரு ஊரில் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவன் இருந்தான், ஒரு மீனவன் இருந்தான். அவன் என்ன பண்ண, நேராக காத்துலேருந்து அவன் நதிக்கரைக்கு போவான், போனால் தூண்டில போட்டு மீனை பிடிச்சிட்டு இருந்தான், சௌக்கியமாக இருந்தான். சௌக்கியமாக தான் எல்லாருக்கும் பொறுக்காது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணால் அது வெடிக்க சொல்லுவாள், கன்சல்டன்சி ஜோக்கு சொல்லுவாள், மெக்கன்சிலையும் ஒருத்தன் போனான்னா போயிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, மீன் பிடிச்சிருந்துக்கான ஒரு நாள் எத்தனை மீன் பிடிப்பேன்னா, ஏதோ பத்தோ பன்னெண்டோ வரும், அதில் பாதி வைப்பேன் பாதி சாப்பிடுவேன், சௌக்கியமாக இருந்துட்டுக்கானண்ணா. இது எப்படி போகிறோம் உனக்கு, 12 மீன் நாளைக்கு பற்றி நீ யோசிச்சியா, என்ன கேரண்டி இந்த 6 எப்படியே ஓடும்னு. நீ என்ன, சரி நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து இப்போ வந்து அந்த கரைக்கு போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னா, அந்த கரைக்கு போகிறதுக்கு வசதி இல்லைன்னா போட்டு வாங்கினேன்னா, போட்டு வாங்க பணம் இல்லைன்னா கடன் வாங்கி போட்டை வாங்கு. கடன் எப்படி அடைக்கிறதுன்னா, நீ போட்டை வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே மீன் கிடைக்குமா இல்லையா, அந்த மீனை வந்து என்ன பண்ணு விற்றுருன்னா. இவங்க சொன்னால் எங்கள் ஊரில் உள்ள மீன் வாங்குறதுக்கு ஆள் இல்லையண்ணா, இல்லை பக்கத்து ஊரில் போய் வீணா வித்துறேண்ணா, பக்கத்து ஊரில் இருக்கிறது ஆள் இல்லையண்ணா எம்ப்ளாய் பண்ணு அப்படின்னா, அவனுக்கு சம்பளம்னா மீன் எடுத்ததுலேயும் கொடுக்கலாம்னா, இப்படியும் சொல்லிகிட்டே போனான். நல்ல வியாபாரம் பெருகிறதுனா நீ பல நாடுகளில் ஏற்றுமதி பண்ணலான்னு சொன்னான். அவன் கேட்டான் அந்த மீனவன், எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி என்ன எதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு கேட்டான். எல்லாத்தையும் பண்ணால் சௌக்கியமாக இருக்கலான்னு சொன்னான். அதுக்கு அந்த மீனவன் சொன்னால், நான் எப்பயும் சௌக்கியமாக தான் இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு சௌக்கியமாக இருக்கணுமாண்ணா, இப்போவே அந்த 12 மீனை பிடிச்சி அதை சொக்கமாக இருந்து கிடையாது போகிறோமே அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்க விடாது நம்மளை, அப்படி இருப்போமே. இப்போ என்ன, ஏதோ ஏதோ வீட்டில் இருந்துருக்கோம், ஏதோ ஓடிட்டு இருக்க வண்டி, சோம்பேறித்தனத்தினால் இல்லை ஞானத்தினால இதுக்கு இது போகும் அப்படின்ற. ஏன்னா சில பேர் இருப்பா முயற்சி பண்ணுறதுக்கு பயந்துண்டு இல்லை அந்த அது மாதிரி இல்லை, இதுக்கு மேலே இதில் எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணமானது வர்றதில்லை. என்ன தோன்ற நம்ம எல்லாருக்கும் அந்த 99 இதுன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு விவசாயி இருக்கான், சௌக்கியமாக இருக்கான், ஒரு மந்திரி என்ன பண்ணுறோம், ஒரு 91 காயின் ஒரு பணையில் போட்டுட்டு இன்னும் ஒரு காயின் இதில் போட்டால் பெரிய பொல்யூஷன் ஆகலான்னு போனவுடனே அதை பார்த்து அவன் ஏமாந்து போயிடுறான். அந்த ஒரு தங்க காயினை சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை நிம்மதியெல்லாம் இழந்துடுறான். அதான் லோபா பிரவிற்த்தி ஆரம்பா, லோபம் லோபம்னா கிரீடு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பிரவிற்த்தி ஏற்படுத்துறது, இன்னும் ஒரு இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதை வாங்கினா சௌக்கியமாக இருக்கலாம், இதை வாங்கினா சௌக்கியமாக இருக்கலாம்னு ஆரம்பிக்கிறது. கர்மனாம் அசமாக ஸ்பிருகா, வேலை பண்ணால் திருப்தி இல்லை, இன்னும் பண்ணு இன்னும் பண்ணுன்னு போகிறது. ஸ்பிருகான டிசையர், ரஜசி ஏத்தானே ஜாயந்தே, ரஜோகுணம் இருந்துன்னா இதெல்லாம் உண்டாருது. விவிருத்தே பரதர்ஷா லோபா, அதுக்கு போட்டார் பதம் போட்டார் அர்த்தம், ஸ்வகீய திரவியசிய அத்தியாக ஷீலதா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவை செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது. கடன் வாங்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் மனசு கடன் நிறைய பேர் இருக்கான், கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒருத்தர் இருந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாவம், எங்கேயோ இடம் வச்சுருந்தார், அது நல்ல விலைக்கு போகிற இடத்த விற்றுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மொத்தம் போய் அந்த இடத்த வச்சுருந்தா அது 1 கோடி ரூபாய்க்கு போயிருக்கோம், அந்த இடமும் போச்சு பைசாவும் போச்சு. ஏதோ ஒரு க்ஷணத்தில் ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா இத போட்டு அது 4 பங்கு ஆக்கலாம்னு நினைச்சார், கடைசியில் 4 பங்கு கூட இல்லை போயிடுச்சு. அதுக்கெல்லாம் கடல் லோபம்தான், ரஜோகுணமானது அப்போ வேலை செய்யறது. இந்த மாதிரி பிரவிற்த்தி பிரயோஜனம் அனுதிஷ்ய அப்பி சலன சுபாவதா, பேராசைன்னு கேட்டால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவை செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த மேலே நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. அடுத்தவனுடைய இதை நம்ம ஏன் உன்னிடத்தில் இருக்கிறது சௌக்கியமாக இருக்கலாமா கேட்டால், இல்லை இல்லை அது வேணும் அப்புறம் அதான் பேராசை. அடுத்து ஒரு வசனம் சொல்லுவாள் லோகத்தில், பிரயோஜனம் அனுத்திஷ்ய நான் மந்தோபி பிரவர்த்ததுன்னு சொல்லுவாள், பிரயோஜனம் அனுத்திஷ்ய நான் மந்தோபி பிரவர்த்தது, மந்தகனும் முட்டாள் எவனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னால் எனக்கு என்ன இந்த பிரயோஜனம் கேட்பான், வாட் இஸ் நிட் ஃபார் மீன் கேட்பான் கண்டிப்பாக, நான் அந்த காரியத்தை பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்கும். ரஜோகுணம் அதிகமாகிடுதுன்னா பிரயோஜனம் அனுத்திஷ்ய அப்பி, பிரயோஜனம் இங்கேருந்து விறுவிறுவுன்னு அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே பண்ணுறான் பாருங்க எவ்வளோ பேர்,
என்னமோ ஒரு தூண்டுறது அவனை பண்றதுக்கு நிக்க முடியல. எங்கேயே நாங்கள் போறோம், எதுக்குடா பண்ணேன்னு கேட்டா ஆன்சர் இல்லை. நேற்று ஒரு பேர் பார்த்தேன், மொத்த பைக் ஓட்டுறதுல எல்லாரும் பைக் ரோட்ல ஓடிங்க போவா, இவன் டிவியில கட்டுறான், இங்கேருந்து மேலே தூக்கி பைக்கையும் தூக்கினா அவனும் மேலே போறான், எதுக்குடா அதெல்லாம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமா தெரியாது. ஏதோ ஒன்று பண்ண சொல்றது அவனை பண்ணு பண்ணுங்கிறது. பைக் தூக்கி மேலே போறான், அதையும் தூக்கி இதுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்ல போட்டியாக போறான். என்ன வேலை பாருங்க, அது ஒழுங்காக ரோட்ல ஓட்டிட்டு போனால் ஏதோ பிரயோஜனமாக தான் ஆச்சு. இதெல்லாம் நினச்சிக்கிறது பார்த்தா ரஜோகுணமானது எவ்வளோ தூண்டுறது பாருங்க. ரோட்டில் போட்டா ஒழுங்காக வண்டி ஓட்டினா பாருங்க, இப்படி போகிறான் அப்படி போகிறான், ஏன்டா அப்படி போகிறான்னு கேட்டால் அவனுக்கு பதில் தெரியல. உள்ளேருந்து குணமானது தூண்டுறது, அதான் பிரயோஜனம் அனுதூஷியாப்பி சலன சுபாவத்தா. அப்படியே மூவிங்ல இருந்துகிட்டே இருக்கிறது. ஆரம்ப கர்மணம் பலசாதன பூதானம் கர்மணம் ஆரம்பே உத்தியோகா. அப்ப எந்தெந்த காரியம்லாம் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த காரியத்துல போய் ஒரு விவசாயத்தை போடுறது. அசமஹானா இந்திரிய அனுபரத்திகி, அசமஹானா இந்திரியங்கள்ல ஒரு இதுவே இல்லை, ஈடுபட்டுட்டே இருக்கிறது, ஒரு ஓய்வே இல்லை. ஸ்பிருஹா விஷய இச்சா, ஆசை இருக்கிற ஒவ்வொன்றும் ரிலேட்டட் எல்லாமே ஸ்பிருஹான விஷயத்துல இச்சா. ஏத்தானி ரஜசி பிரவர்த்தே ஜாயந்தே, இவைகள் ரஜோகுணமாக இருந்தா தோன்றுகின்றன. எதா லோபாதையோ வர்த்தந்தே ததா ரஜ பிரவர்த்தம் இது வித்யாதித்யர்த்தா. ஆகும்போது என்னன்னு கேட்டா, இந்த லோபம் இத்தியாதிகள்லாம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஓஹோ அப்பனா இந்த இடத்துல இதுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. அப்பிரகாஷோ பிரவர்த்திச்ச பிரமாதோ மோக ஏவச்ச தமஸ் ஏதானி ஜாயந்தே விவர்த்தே குருநந்தன. அப்பிரகாஷா, ஒண்ணுமே ஞானம் ஏற்படலை. ஞானம் ஏற்படுறதுக்கு பிரசக்தி இருந்துச்சுல்லோ, இவ்வளவு தூரம் சொன்னேன் ஏதாவது புரிஞ்சுதான் கேட்டா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா என்ன கேட்டா, அப்ப தமோ குணமானது ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணும் கேட்டா, அப்பிரவருத்தி பிரவருத்தி ஏற்பட விடாம தடுக்கிறது. இறையத்தின மலைப்பாம்புன்னு சொல்லுவா, அப்படியே இருக்கு உட்காந்துருக்கு மலைப்பாம்பு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல, அந்த இறை உள்ளவே மாட்டின் இருக்கு, அது வெளில வந்தாதான் அடுத்து வேலை பண்ண முடியும். அது மாதிரி ஒரு அப்பிரவருத்தி. பிரமாத மோகையை வச்ச பிரமாதம்னா அன்னைக்கே சொன்னோம், பிரமாதம்னா தமிழ் பிரமாதம் இல்லை. தமிழில் பிரமாதம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் அர்த்தம், சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா எரர், மிஸ்டேக். ஒன்றை பண்ண வேண்டியிருக்க இன்னொன்று பண்ணுறதான் பிரமாதம். மோகன டெலிவிஷன், இதெல்லாம் இருந்தால் என்னன்னு கேட்டால், தமசி ஏதானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தனா. அப்பிரகாஷக ஞான அனுதயக, ஞானம் தோன்றாமல் இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது. அப்பிரவருத்திஹீச்ச ஸ்தப்ததா, ஸ்தப்ததானா ஒரு மாதிரி அப்படியே வெறப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவா, அதாவது ஒன்றும் வேலை பண்ணாமல் இருக்கிறது, அதான் அப்பிரவருத்தி. பிரமாத அகாரிய பிரவருத்தி பலம் அனவதானம். அகாரியம்னா பண்ணக்கூடாத வேற காரியம் அர்த்தம், அந்த காரியத்தை பண்றதுல ஈடுபாடு அது தோன்றதான் பிரமாதகன் அதுக்கு பெயர். அது அனவதானம், அவதானம்னா ஒரு கேர், கேர்ஃபுல்லா இருக்கிறது. அனவதானம்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறது. இதெல்லாம் தமோ குணம் ஓங்கியிருந்தா இருக்கும். மோகா விபரீத ஞானம், அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கிறது, அதான் மோகம். ஏதானி தமசி பிரவிருத்தே ஜாயந்தே, இவைகளாம் தமோகுணமானது ஜாஸ்தியாக இருந்தால் இவைகள்லாம் பிறக்கின்றன. ஏதைகி தம பிரவிருத்தம் இது வித்யாத்து, இவைகள்லாம் தமசுனால தோன்றுவது என்று தெரிந்துகொள். எதா சத்வே பிரவிருத்தேது பிரளயம் யாதி தேகபிரத்து ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியதே. இப்போ எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், இப்போ ஏதோ ஒரு குணம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்ற தேகத்திலிருந்து ஆத்மா கிளம்பும் போது, உயிர் பிரியும் போது ஒருத்தனுக்கு என்ன குணம் பிராமணன்டா இருக்கோ அவன் அதுக்கு ஏத்த மாதிரி வேறு உலகங்களை அடைவான். என்ன தாத்பரியம் கேட்டா, இப்ப நம்ம பூமியில இருந்துட்டு இருக்கோம், பூமிக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் புண்ணிய லோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள்லாம் பாப லோகங்கள்னு தாத்பரியம். இதை வந்து நம்ம லிட்டரலாகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மாதிரி ஒரு ஃபிலோசஃபிக்கலாகவும் எடுத்துக்கலாம், அதை மெட்டஃபரிக்கலாம் எடுத்துக்கலாம். நல்ல குணம் ஓங்கி சாத்விகமாக இருக்கிற ஒருத்தன் உயிரை விடுச்சு, அல்லது உயிரை விடுச்சு சாத்விகன் ஓங்கி இருந்தால் அவன் மேல் உலகங்களுக்கு போவான். எங்கெங்கெல்லாம் அவனுக்கு இன்னும் சௌக்கியமாக இருக்க முடியுமோ, ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படி போவான். ரஜோகுணத்தில் ஒருத்தன் உயிரை விட்டான்னா மத்தியஸ்தான்னு சொல்லப்படான், இங்கேயே இருப்பான், எங்கே காரியம் பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்குமோ அங்கே இருப்பான். தமோ குணமாக இருந்தால் இன்னும் கீழே, ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு கிடைக்கிறது அவ்வளோதான், அந்த மோகத்திலேயே இருக்கிறதுக்கே ஒரு பிறப்பு கிடக்கும், அந்த மாதிரி கிடைக்க வச்சுருக்கிறார்.
எதா சத்வே பிரபிருத்தியது பிரளயம் யாதி தேகபிரது. ஒரு தேகத்தை உடையவன் எப்போ பிரளயம் யாதுன்னா எப்போ அந்த தேகத்தை பிரியறானோ ததோத்தம விதாம் லோகான் ததா உத்தம விதாம் லோகான். என்ன பண்ணப்படுறான்னா இன்னும் மேல் லோகத்தில் போனால் ஞானமானது அதிகமாக இருக்கும், இன்னும் அவள் சௌக்கியம் அதிகமாக இருக்கும், அப்படிப்பட்ட லோகங்களை அடைகிறான். அமலான் அமலகனா பியூர், அப்படிப்பட்ட லோகங்களை பிரதிபத்தியத்தின அடைகிறான். எதா சத்வம் பிரபிருத்தம், எப்போ சத்துவனம் ஒங்கி இருக்குமோ ததா சத்வே பிரபிருத்தே தேகபிரதி பிரளயம் மரணம் யாதி. அப்படி சத்வம் ஓங்கி இருக்கும்போது ஒரு தேகி உயிரை விட்டான்னா சேத்து உத்தம விதாம் உத்தம தத்துவ விதாம் ஆத்ம யாத்தாத்ம விதாம் லோகான் சமூகான் அமலான் மரரஹிதான் அஜ்ஞான ரஹிதான் பிரதிபத்தியதே பிராப்னோதி. மேலும் மேலும் உத்தம லோகங்களை அடையிறதுக்கு கண்டியூசிவாக அவனுக்கு இருக்க போகிறது, அப்படியே படிப்படியாக மோட்சத்தை அடைகிறதுக்கும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகிறது. சத்துவகுணம் ஓங்கி இருந்ததுன்னா சத்வே பிரபிருத்தேது மிருதா ஆத்மவிதாம் குலேஷு ஜனித்வா, அல்லது சத்வம் அதிகமாக இருக்கச்சே ஒருத்தன் இறந்தான்னா அடுத்த பிறவியானது ஆத்மவிதாம் குலேஷு. இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு முற்படுற சில பேர் பாலனும் அவளுடைய குடும்பங்களில் ஜனித்வா ஒரு பிறவியானது உண்டாகும். ஆத்ம யாத்தாத்மே ஞான சாதனேஷு புண்ணிய கர்மசு அதிகரவதி இது உக்தம் பவதி. அப்போ என்ன பண்றா, மறுபடியும் அந்த குடும்பத்தில் பிறந்து இன்னும் மேலும் மேலும் அந்த ப்ராசஸ் என்ன பெரிய ப்ராசஸ் அது. ஆத்ம ஞானம் அடைகிறதுன்றது ஈஸியான ஒரு ஜென்மால் அடையக்கூடிய விஷயம் இல்லை, பல ஜென்மா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒருத்தன் அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த சத்துவகுணம் ஓங்கி இருக்கச்சு உயிரை விட்டான்னா மறுபடியும் அதே குலத்தில் அவனுக்கு பிறப்பானது கிடைக்கிறது. அது அந்த செயல்களில் அவன் ஈடுபடுவான். ரஜசி பிளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயத்தே ததா பிளீனஸ்தமசி மூட யோனிஷு ஜாயத்தே. ரஜசி பிளயம் கத்வா ரஜோகுணம் ஓங்கி இருந்ததுன்னா கர்மசங்கிஷு ஜாயத்தே, ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இதில் பிறப்பான். ரஜசி பிரபிருத்தே மரணம் பிராப்திய ஃபலார்த்தம் கர்ம குருவதாம் குலேஷு ஜாயத்தே. ஃபலத்தை நோக்கியே கர்ம பண்ணுறவா இருப்பா, சொர்க்கத்துக்கு போகணும் இல்லை இதை அடையணும் அதை அடையணும்னு இருப்பா. அப்போ அவளுக்கு எப்பயுமே அதே தான் சித்தத்தில் இருந்துட்டே இருப்பாள். அப்படிப்பட்ட ஃபேமிலிஸில் பிறப்பா தத்திர ஜனித்வா ஸ்வர்காதி பல சாதன கர்மசு அதிகரதி இத்தியர்த்தா. சில கம்யூனிட்டிஸாக இருக்கா நம்ம அவளை பார்த்தா நம்ம தெரியுறது. அப்போ பார்த்தா வச்சுக்கோ எப்போ பாரு அதே சித்தனமாகவே இருப்பாள், பைசாவை எதில் போட்டால் என்ன வரும். சில பேர் இருக்கா அது நம்ம சொசைட்டியில் ரோல் தேவை, நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவளை பார்த்தா வச்சுக்கோங்கோ எப்பப்போ அதே சித்தம்தான், இந்த ஒரு ரூபா வந்தால் இது இதில் போட்டால் என்ன நடக்கும் அதில் போட்டால் என்ன நடக்கும். அவள் ஏன்னா அவள் பிஸ்னஸ் டீலிங் அது அதான் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ரஜோகுணம் அதிகமாக தான் அது மாதிரி உள்ளத்தில் போய் பிறப்பு கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு நீ கதையோட பேசிகிட்டு இருந்தோம். அதாவது அந்தந்த ஆத்தில் பிறக்கிற குழந்தைகள் அங் அதில் என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஆத்தில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்த பண்ண நம்ம சந்தோஷமாக இருக்குது பண்ணுறதே அப்படின்ட்டு அது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. எந்த ஆத்துக்கு போனாலும் அந்த ஆத்தில் என்ன கடை நடக்கிறதோ அந்த கருத்தை குழந்தை பண்ண போகிறது. ஒரு கசாப்பு கடைக்காரருக்கா வச்சுக்கோங்க அவன் குழந்தை பார்த்தீங்கன்னா அது லாகமாக அந்த காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பால் கறக்கிற வீட்டுக்கு போனோம்னா அந்த குழந்தை அப்போ அதுக்கு அந்த வயசு வரைச்சே பார்த்து எடுத்துருக்கோம் அழகாக பால் கறக்கிறது போகிறது. அது மாதிரி இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, எல்லா குழந்தைகளும் ஞானம் உண்டு. அந்தந்த ஆத்தில் என்ன காரியம் இருக்கோ அந்தந்த காரியம் இந்த குழந்தைகள் பண்ண போகிறது அதுதான். அது நமக்கு இன்னும் பெரிய பெருமையாக இருக்க ஒழிய எல்லாத்தையும் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ததா பிளி தத் ஆ தத்ர ஜனித்வா ஸ்வர்காதி ஃபல சாதன கர்மசு அதிகரவதி இத்தியர்த்தா. அந்தந்த குடும்பத்தில் பிறந்து ஸ்வர்க்கத்துக்கு போகிறது அதுக்கு என்ன சாதனம்னா என்ன கர்மா என்ன கர்மா பண்ணணும் அதே சித்தமாக இருந்துருப்பான். ததா பிளினஸ் தமசி மூட யோனிஷு ஜாயத்தே. ததா தமசி பிரபிருத்தே மிருதா மூட யோனிஷு, மூட யோனின்னு கேட்டால் ஸ்வ சூக்கராதி யோனிஷு ஜாயத்தே. ஸ்வன நாய் சூக்கரன பன்றி சில மிருகங்கள் நம்ம அது மாதிரி வச்சுருக்கோம். ஒன்றுமே அத்தியந்த ஞானம் தோன்றதுக்கு ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட யோனின பிறப்புகளில் பிறக்கிறான். சகல புருஷார்த்த ஆரம்பன அனர்ஹ ஜாயத்து இத்தியர்த்தா. எந்த விதமான புருஷார்த்தத்தையும் என்ன தாத்பரியம் கேட்டால் புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு அருகதை இல்லாத பிறப்பு. தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொன்னோம், சத்வத்தை வந்து மோட்சத்துக்கு சேர்த்துக்கலாம் தர்மத்தை கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த அர்த்த காம பரவாயில்ல இருக்கிறது அஜோகணம். தமோ குணமாக இருந்தால் இது இது பக்கமே இல்லை அவளுக்கு. அப்போ எல்லாத்துக்கும் அனர்ஹாலாக போயிடுறோம். கர்மண சுகிருத சாகு சாத்விகம் நிர்மலம் ஃபலம்
ரஜசஸ்து பலம் துக்கம் அஜானம் தமச பலம். இப்போ சாத்விகமான கர்மா அப்படின்னா என்ன கேட்டால் அதனுடைய பலனானது சுத்தமாக இருக்கு, நிர்மலம் பலம், சுகத்தை கொடுக்கறது அது. ரஜசஸ்து பலம் துக்கம், சுகத்தை நம்ம நோக்கி போனால் கூட ரஜோகுணமானது கடைசி துக்கத்தை தான் விளைவிக்க போகிறது. அஜானம் தமசு என்ன பண்ண கேட்டால் அஜானத்தை கொடுக்கும். நம்மளே யோசிச்சு பார்த்தோம் வச்சுருக்கோம், எதுக்கு அந்த காரியத்தை பண்ணோம், அந்த காரியத்தை பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கோம், இதை பண்ணால் சௌக்கியம் அப்படின்னு மனசில் தோன்றுறது. ஆனால் கடைசியில் அதை பண்ணப்பறம் தெரிகிறது இதை பண்ணாமே இருந்திருக்கலாமே தோன்றுறது. ஆனால் ரிவர்ஸ் பண்ண முடியல, சௌக்கியம் நினச்சின்னு பண்ணால் அது துக்கத்தில் தான் முடியுது. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் ரஜசனுடைய பலம். ஏவம் சத்தவிருத்தவு மரணம் உபகமிய ஆத்மவிதாம் குலே ஜாத்தேன அனுஷ்டிதசிய சுகிருதசிய பலாபிசந்தி ரகிதசிய மதாராத ரூபஸ்ய கர்மனஹ பலம் புனகாபி ததஹ அதிக சத்வஜனிதம் நிர்மலம் துக்க கந்த ரஹிதம் பவதி இது ஆகு சத்வகுண பரிணாம விதக. சத்வகுண பரிணாம விதகன்னு சொன்னால் சத்வகுணத்தினுடைய மாற்றம் என்னென்ன இருக்கும் தெரிஞ்சப்பா என்ன சொல்லணும்னு கேட்டால், ஏவம் சத்வவிருத்தவு மரணம் உபகமிய, சத்வம் அதிகமாக இருக்கச்சே ஒருத்த மரணத்தை அடைஞ்சி ஆத்மவிதாம் குலே ஜாத்தேன நல்ல ஆத்மஞானத்தை அறிஞ்சிக்கக்கூடிய குலத்தில் பிறந்து அனுஷ்டிதசிய சுக்ருதசிய பலாபிசந்த ரகிதசிய மத ஆராதன ரூபசிய அவனால் அனுஷ்டிக்கப்பட்ட நல்ல சுக்ருதன நல்ல கர்மா எப்படி பல அபிசந்தி ரகிதசிய பலன் மேலே ஆசை இல்லாமல் பண்ணுறது. இப்போ பலன் மேலே ஆசை இல்லாமல் பண்ணுறதுன்னு சொன்னால் வச்சுக்கோங்க அப்படி ஒன்று பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் கேட்டால், மது ஆராத ரூபஸ்ய இது எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை பண்ணுறது, அதாவது கைங்கரியம் பண்ணுறது, அதான் ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கோம். ஸ்ரீவன் நாராயண பிரீத்தம் சொல்கிறா, இல்லை பகவத் கைங்கரிய ரூபம் சொல்கிறா. கைங்கரியம் எதுக்கு பண்ணுறது? பிரீத்திக்கு. பிரீத்தி எப்படி சம்பாதிக்கிறது? கைங்கரியம் பண்ணுறது. ஆக மொத்தம் ரெண்டும் ஒன்று தான், ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஆங்கிள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒய்ய, ரெண்டுத்துக்கும் அதே தான். மது ஆராத ரூபஸ்ய கர்மனாக பலம் புனக அப்பி, அப்படி செய்யப்பட்ட கர்மாவுடைய பலன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், மறுபடியும் புனக அப்பி ததா அதிக சத்வஜனிதம், ஒன்று அதிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிறப்பை நிர்மலம் துக்க கந்த ரஹிதம் பவதி. துக்க கந்த ரஹிதம்னா ஸ்மெல், துக்கம்ன்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு பலனாக அது, வாசனை இல்லாத ஒரு இது கொடுக்கறது. அந்தியகால பிரவர்த்திய ரஜசஸ்து பலம், கடைசி காலத்தில் ரஜஸில் இருந்த ரஜஸ் ஓங்கி இருந்ததுன்னா பல சாதன கர்ம சங்கிக்குள்ளே ஜென்ம. எப்போ பாரு என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்தில் பிறப்பு. பலாபிசந்தி பூர்வக கர்மாரம்ப தத் பலானுபவ புனர்ஜென்ம ரஜோவிருத்தி பலாபிசந்தி பூர்வக கர்மாரம்ப பரம்பரா ரூபம். மறுபடியும் சைக்கிளில் போகிறது. பலாபிசந்தி பூர்வக கர்ம ஆரம்ப, ஒரு பலனை உத்தேசித்து ஒரு கர்மாவை பண்ணுறான். தத் பல அனுபவ புனர்ஜென்ம, இப்போ கர்மாவை பண்ணுறா வச்சுக்கோ எல்லா கர்மாவோட பலனும் அந்தந்த ஜென்மாவில் கிடைக்க போகிறதில்லை, அதுக்கு லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் கர்மா அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ அந்த கர்மா பலன் அனுபவிக்கிறமே, அதனால தத் பல அனுபவ புனர்ஜென்ம. அதை அனுபவிக்கிறது திருப்பி பழகிறாங்கன்னா திருப்பி ரஜோவிருத்தி பலாபிசந்தி பூர்வக, மறுபடியும் ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி அதே கர்மாவை திருப்பி பண்ணுறான். இப்படி பரம்பரா ரூபம் சாம்சாரிகம் துக்கப்பிராயமே இது ஆகு தத் குண யாத்தாத்ம விதா. அப்போ ரஜோகுணத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அதை சொல்கிறேன் என்னென்னா, மறுபடியும் மறுபடியும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் போயின்னு இருக்கு. அஜான தமச பலம் ஏவம் அந்த கால பிரபுத்திய தமசா பலம் அஜான பரம்பரா இருக்கு. இன்னும் கீழே 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 டிகிரடேஷன் இருக்கு. திருப்பி அவனுக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடுது, ஆல்மோஸ்ட் ரீகோர்ஸே இல்லாமல் போயிடுறது. அதாவது இந்த ஃபுட் சைக்கிளுக்கும் பர்த்துக்கும் சயின்டிஃபிக்காகவே ஒரு லிங்க் உண்டு. ஒரு ஜீவாத்மா எந்த இதில் போய் மாட்டிக்கிறானோ, யார் சாப்பிடப்படுறாலோ அந்த பர்த்து தான். அப்போ இன்னும் கீழே போக போக ஹியூமன் பீங்ஸோட ஃபுட் சைக்கிளே வரல வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? அந்த ஜென்மா தான் கிடைக்கும். இல்லை ஹியூமன் பீங்ஸ்லேயே இன்னும் மோசமான ஆகாரம் சாப்பிடுவா இருந்தேன்னா அங்கே எதுவும் சுற்றி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ சாத்விகால இருக்கக்கூடியவாளோட ஃபுட் சைக்கிளில் வந்தால் தான் அந்த பர்த்து கிடைக்கும். ஆக என்னவன் கேட்டால், அது திருப்பி அங்கேருந்து வர இந்த ஜென்மம் இந்த யுகமோ அடுத்த யுகமோ தெரியாது நமக்கு. அதில் போய் மாட்டிட்டு விட்டோம்னா என்ன மறுபடியும்? இப்போ எறும்புகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாருங்கோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு எறும்பு கூட்டமாக இருந்துட்டுருக்கு. ஒரு எறும்பு செத்து போச்சு, திருப்பி இன்னொரு எறும்பு தூக்கி போய்டுறது. அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளே தான் மாட்டின்னு இருக்கோம்.
திருப்பி என்னது வேற ஒன்று சாப்பிட்றது அதோட முட்டை அப்போ திருப்பி 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 அதுலேயே தான் அது போயிடுறது. ஏன் வேற என்ன வழி, எறும்புல சம்ஸ்காரம் கிடையாது, அது ஆத்மா எங்கே போக முடியும், எங்கே போக முடியாது, நம்ம போய் எறும்பு சாப்பிட போகிறதில்ல. அப்போ அதுதான் இது, இதுக்கெல்லாம் தாத்பரியம் அதுதான். அப்போ அந்தந்த ஜென்மாவை போய் மாட்டின்னு விட்டா அதுலேருந்து மறுபடியும் எனக்கு அதோ கதி தான். தமிழில் சொல்கிறாங்கன்னா அதோ கதி, அதோ கதினு நடத்தினா அப்படியே கீழே போக வேண்டியதுதான். தத்து அதிக சத்வாதி ஜனிதம் நிர்மலாதி பலம் கிம் இது அத்ராஹ. அது என்ன அதிக சத்வாபலம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்றார் சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம் ரஜசோ லோபயேவச்ச பிரமாத மோகோ தமசஹ பவதஹ அஞ்ஞானமேவச்ச. சத்வாத்திலிருந்து வரக்கூடியது ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், சத்தம் ஓங்க 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 அது ஞானத்தை அதிகரித்து கொடுக்கும், ரஜஸ் லோபத்தையே கொடுக்கும். பிரமாத மோகோ தமசஹ அது என்ன கொடுக்கும்னு கேட்டால் அஞ்ஞானம்தான். தமசுலேருந்து ஒரு நெக்லிஜென்ஸு, ஒரு டெலியூஷன் அல்லது இக்னரன்ஸ், இந்த மூணு கொடுத்துருக்கோம். ஏவம் பரம்பரையா ஜாத்தாத்து அதிக சத்வாத்து ஆத்ம யாத்தாத்மிய பரோக்ஷ ரூபம் ஞானம் ஜாயத்தே. இப்படியே சத்வமானது ஓங்கிலே போச்சுன்னா என்ன கொடுக்கும் கேட்டா, ஆத்ம யாத்தாத்மிய அபரோக்ஷ ரூப ஞானம் ஜாயத்தே. அபரோக்ஷ ரூபம் அப்போ டைரக்டா ஆத்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு அது ஹேத்துவா இருக்கும். ததா பிரவிருத்தாத்து ரஜசக ஸ்வர்காதி பல லோபக ஜாயத்தே. அப்படி ரஜோகுணத்தில் மாட்டினான்னா மறுபடியும் ஸ்வர்க்கம் க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம்னு திருப்பி கீழே வர்றது, திருப்பி கர்மாவை பண்ணுறது, இப்படியே போயிருக்கணும். ததா பிரபுத்தாத்து ச தமசஹ பிரமாத அனவதான நிமித்த அசத்கர்மாணி பிரவருத்திஹி. அனவதானம்னா ஒரு இன்அட்டன்டிவ்னஸ், அதனால் என்னதான் கேட்டால் அசத்கர்மணி பிரவருத்திஹி, தேவையில்லாத காரியத்தில் போய் ஈடுபடுறது. தத்தஸ்ட மோகோ விபரீத ஞானம், அதுலேருந்து மோகம்னா விபரீதமாக புரிஞ்சுக்கிறது. தத்தஸ்ட அதிகதனம் தமக தத்தஸ்ட அஜ்ஞானம் ஞானாபாவக. இப்படியே கொண்டு போய் எங்கே விடும் கேட்டால் அஜ்ஞானத்தில் கொண்டு போய் விட்டுடும். வேற ஞானம் ஏற்படுறதுக்கு இப்போ நமக்கு சரீரமானது அந்தந்த இந்திரியங்கள் இருந்தால் தான் இன்னும் மேலே மேலே, அதாவது மனுஷ ஜென்மத்தை ஏன் அவ்வளோ வசதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக பார்த்தா வச்சுக்கோங்கோ, அவ்வளவு ஞானம் ஏற்படுறதுக்கு மனுஷ சரீரத்தில் மட்டும்தான் முடியுது. இப்போ யானை நம்மளோட பெருசாக இருக்குது, நம்மளோட பெருசாக இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் இருக்குது, ஆனால் அவைகளுக்கு ஞானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சரீரம் இது இல்லை, இந்திரியங்கள்லாம் இல்லை, மனசு அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லை. அப்போ இது என்னன்னு கேட்டால், கீழே 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 தள்ள தள்ள ஒரே ஒரு இந்திரியம் இருக்கக்கூடிய ஜென்மா கிடைக்கும், அதில் போய் என்ன ஞானம் ஏற்படும், அந்த சரீரத்தை காப்பாற்றிக்கு உண்டான ஞானம் மட்டும்தான் அதில் இருக்கும், ஆகாரம் அவ்வளோதான். அதான் தாத்பரியமா இருக்கு. அதிகதரன் தமக ததஸ்ட அஜானம் ஞானாபாவக. ஸோ ஞானமானது தோன்றாமையே போயிடும். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜெகன்யகுண விருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. 18வது ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. மறுபடியும் சொல்ற, ஏவம் முக்தேன பிரகாரேன சத்வஸ்தாக ஊர்துவம் கச்சந்தி கிரமேன சம்சார பந்தாத்து மோக்ஷம் கச்சந்தி. மேலே போவா மேலே போவான்னு என்னன்னு கேட்டால், கிரமேண மோட்சம் கச்சந்தி நடத்தம். ஏன்னா வெறும் மேலே இருக்க உலகங்களுக்கு போவான்னு சொன்னால் வச்சுக்கோ, மேலே இருக்கிற உலகங்களுக்கு போனாலும் அந்த கர்ம மனிதத்துக்கு தான் வரணும். ஆக மொத்தம் என்ன மீனிங் கேட்டால், அவன் மேலே மேலே போவான்னா சம்சார பந்தத்திலேருந்து மோட்சத்தை அடைவார்கள். ரஜசக ஸ்வர்காதி பல லோப கரத்வாத்து ராஜசாக பல சாதன பூத்தம் கர்ம அனுஷ்டாய தத் பலம் அனுபூய புனக அப்பி ஜனித்வா ததபேட்சிதம் கர்ம அனுதிஷ்டந்தி இது மத்தியே திஷ்டந்தி. மத்திய லோகம்னா திருப்பி இந்த கர்ம பூமிக்கே வந்துட்டு இருப்பா, மறுபடியும் ஸ்வர்க்கத்துக்கு போவா, அது பலன் முடிஞ்சு போகணுன்னு திருப்பி வந்து திருப்பி ஸ்வர்க்கத்தை அடைகிறதுக்கு கர்மா இப்படியே போயிட்டு இருக்கும். புனராவர்த்தி ரூபத்தையோ துக்கப்பிராயமே வைத்தது. புனராவர்த்தி சொன்னால் மறுபடியும் பிறக்கிறதுக்கு உண்டான அந்த என்ன இதுவோ அதை அடைவார்கள். துக்கப்பிராயம்னா மறுபடியும் துக்கம்தான். தாமசாஸ்து ஜெகன்யகுண விருத்திஸ்தா உத்தரோத்தர நிகிருஷ்ட தமோகுண விருத்திஷு. உத்தரோத்தர நிகிருஷ்டன்னு சொன்னால் ஒன்றுலேருந்து கீழே கீழேந்து போக போக எந்த ஜென்மாவில் தமஸ் அதிகமாக வியாபிச்சிருக்குமோ அப்படி ஒரு ஜென்மாவை அடைவான். அந்தியஜத்வம் கடைசியாக பிறக்கிறது. ததா திரியக்வம் அந்தியஜத்வம்னு சொன்னால் மனுஷன்லேயே ரொம்ப க்ஷீணமாக இருக்கிற ஒரு ஜென்மா,
ஓ சில பேர்லாம் அந்த விவாதம் இருக்கா பாருங்க, நொமேட் சட்டம் போயிட்டு இருக்கா பாருங்க, அவளுடைய ஆகாரம் அவளுடைய இதெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, ரொம்ப லோ இதில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அனிமல்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க அவளுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அங்கே தமஸ் பிரதானமாக இருக்குது அவளோட வாழ்க்கை, அதான் அந்தியஜத்வம் அப்படிப்பட்ட பிறப்பு ஏற்படுறது. ததா திரியத்வம், அடுத்து அனிமல்ஸாக பிறக்கிறா. ததா கிருமி கீட்டாது ஜென்ம, அதான் ஒவ்வொன்றும் சொன்ன மாதிரி இந்திரியங்கள்லாம் குறைஞ்சி 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 கிருமி கீட்ட புழு பூச்சியாக பிறக்கிறா. ததா ஸ்தாவரத்வம், செடி கொடிகளாக பிறக்கிறா. ததா அப்படி குல்மலத்தாத்வம்னா இன்னும் ஷ்ரப்பு கிப்பு என்னென்ன கீழே என்னென்ன இருக்கோ அது மாதிரி பிறக்கிறா. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சொல்வார். அப்புறம் ஷிலா காஷ்டா லோஷ்ட திருணாதித்வம் கச்சந்தி தீர்த்தா, கல் மண் என்ன இவ்வளோ மேக்ஸிமம் லோயஸ்ட் ஃபார்ம் அதில் போய் இருப்பா, திருப்பி எப்படி இவளுக்கு ரிடெம்ஷன் கேட்டால் மேபி அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் தான். ஆமா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க எப்படி திருப்பி மேல இது வர முடியும் இப்ப. அது அதான் இதை வச்சுட்டு தான் மத்வர் என்ன பண்ணிட்டாரு, நித்திய ஹெல்லே இருக்குன்ற அவளுக்கு வந்து நித்திய சம்சாரம் சில பேர் வச்சுட்டார். இன்னும் சில பேர் வந்து கேட்டால் வந்து டூம்டு ஃபார் ஹெல்ன்ட்டு வேற நக்கத்துலேயே இருப்பான்ட்டு, இவளுக்கு வேற மேலே வரத்துக்கு வழியே இல்லைன்ட்டு கீதையை வச்சுனே சொல்கிறாரு. இல்லை இப்படி போனால் அடுத்த ஒரு பகவான் தான் அதை பண்ணுவான் ஏதாவது திருப்பி ஒரு கொடுக்கச்சே. எப்படி இருக்கிறவா அதான் இல்லை எங்கேயோ ஒரு புண்ணியம், அதுதான் அகல்யா விருத்தாந்தமா. அகல்யா அப்படி இருந்தாப்போ வாய் வாத்த பக்ஷியா இருந்தது, பக்ஷினியா இருந்திருந்தது. ஆனால் ராமர் இருந்து கால் வச்சோடனே இப்போ வந்தாலும் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு புண்ணியம் அவளுக்கு எங்கேயோ ஒரு ஒட்டின்னு இருக்கும். அது மாதிரி வரைச்சி என்ன ஆகும்னா ஒரு ட்ரிகர் பண்ணிவிடும் ஒரு ஈவெண்ட், ஒரு மகாத்மா அந்த பக்கமாக போகலாம். இப்போ நாரதருடைய கதை தான் சொல்கிறது, நாரதருடைய கதை சின்ன குழந்தையில் அம்மா வந்து வேலைக்காரி மாதிரி இருந்துருந்திருந்தா தோப்பனார் இல்லை நாரதர் அங்கே இருந்தா. அவர் என்ன பண்ணார்னா மகரிஷிகள்லாம் வந்தப்போ அவள் அம்மா வந்து அந்த மகரிஷிகளுக்கு ஒத்தாசம் பண்ணுறதுக்காக இருக்க சொல்கிறார். இருந்தால் என்ன பண்ணுற, அவள் சாட்டை மிச்சத்தை சாட்டை அவள்டே இருந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு நாரத மகரிஷி ஆனார்னு. அப்போ அது ஒரு சான்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ஏதோ ஒன்று ஒரு இது இருக்கும் இருந்ததுன்னா அதான் மகான்களுடைய மகிமையினாலே. சரி நம்மளாக கொண்டு எதுவும் டிபெண்ட் பண்ண முடியாது, இவ்வளோதான் சொல்லவே முடியாது. ஏன்னா சிருஷ்டி நம்ம பண்ணல, பகவான் பண்ணிருக்கார். அப்போ ஏதோ ஒரு இது இருக்கும். ஆனால் என்னென்ன இது என்ன தாத்பரியம் கேட்டால் நமக்கு விசாரம் வந்து அவள் எப்படி இருப்பா அப்படி விசாரம் இல்லை, தமோகுணம் அதிகமாச்சுன்னா அந்த மாதிரிலாம் போக வேண்டிய நிலைமைக்கு வரும் தாத்பரியம். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் நமக்கு நமக்கு முக்கியம் என்னன்னு கேட்டால் நம்ம அவளை பற்றி விசாரப்பட நம்மளை பற்றி விசாரம் பண்ணோம், ஐயோ நம்ம எப்படி இருக்கோம் முதல்ல பார்த்துக்கணும். நாம சாத்விகத்தை சத்துவத்தை வளர்த்துக்கணும், அதான் என் தாத்யம். உடனே போடுறார், ஆஹார விசேஷைகி பலாபிசந்தி ரகித சுகிருத்த விசேஷைகி ச பரம்பரையா பிரவர்த்தித சத்வானாம் குணாத்தியே துவாரேன ஊர்துவ கமன பிரகாரம் ஆக. இப்படி இந்த ஊர்துவ கமன பிரகாரம்னு சொன்னால் எப்படி மேலே போக முடியும், மேலே போக முடியும்னா How we can transform ourselves for better reason? கேட்டால் என்னன்னு கேட்டால் சிலர் ஆஹார விசேஷி, நல்ல ஆஹாரம், அதான் பிரசாதமாக சாப்பிடணும். கோவிலில் பெருமாளுக்கு பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு ஒரு ஏற்றம் உண்டு. அது அப்புறம் பலாபி சந்திரகித சுகிருத விசேஷி, அந்த கர்மாவை பண்ணச்சு பலன் மேலே ஆசை இல்லாமல் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணி பரம்பரையா பரம்பரையாக கிராஜுவலாக பிரபர்த்தித சத்வானாம் வளர்க்கப்பட்ட சத்வகுணத்தை உடையவர்களுக்கு குண அத்தியய துவாரேன, குண அத்தியய அத்தியல கடக்கிறது. அப்போ குணங்களை டிரான்சண்ட் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த ஊர்துவ கிரம பிரகாரமானது ஏற்படுறது. அதுக்கு சொல்கிறார், நாணியம் குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டானு வசதி குணேபியஸ்ட பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி ந அந்யம் குணேபிய கர்த்தாரம். ஓஹோ நம்மளா யோசிச்சு பார்த்தா நாம ஏன் எத்தனை நாள் ஓடிட்டு இருக்கோம்னு பார்த்தா வச்சுக்கோங்கோ, எல்லாமே இந்த சரீரத்தினால்தான் ஓடிட்டு இருக்கோம். சரீரம் எப்படி ஓடுறதுன்னு கேட்டால் இந்த குணங்கள்னால. அப்போ இந்த குணங்களை காட்டிலும் வேற ஆக்சுவலாக கர்த்தா இல்லை. சாஸ்திரம் என்ன பண்ணுறது, அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மா விதிச்சிருக்கு. அதான் மறுபடியும் சாத்துர்வர்ணம் மயா சிஸ்டம், எல்லாத்துக்கும் அங்கே போகிறது கடைசியில்.
சாஸ்திரம் ஏன் இவ்வளவு கர்மாவை வச்சிருக்குன்னா, எவ்வளோ இந்த குணங்களுடைய ஒரு இதுல டிஃபரன்சஸ் நிறைய பேர் இருப்பா. அப்ப அந்தந்த குணம் இருக்கிறவ அந்த கர்மா தான் பண்ண முடியும். அந்த குணம் இல்லாதவ அந்த குணத்துக்கு தேவையான கர்மா பண்ண முடியாது. அதனால்தான் சில பேருக்கு இந்த கர்மா வச்சிருக்கு, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு. ஏன்னா அவனால தான் அது முடியும். அவனுடைய ஆகாரம் இப்படி இருக்கும், அவனுடைய இது எல்லாம் இருக்கும். வேற எது இருக்கணும் உட்கார முடியும். 2 நிமிஷம் உட்கார சொல்லுங்க மக்களாம் முடியாது, உட்கார முடியாது. ஏன்னா அந்த குணம் அந்த ஓங்கியிருக்கு, இல்லை தூங்குவான் படத்துல தமச ஓங்கி இருக்கும். அப்போ எதுக்கு இது? அதனால என்ன பண்ணுறேன்னா, அவா என்னென்ன குல தர்மமோ அதை பண்ணுங்கன்னு சொன்னார். அதான் அப்போ ஏன் எப்படி பண்ண ஏன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டா, ந அந்யம் கர்த்தாரம் குணபியக யதா திரஷ்டா அனுபஷதி. எப்போ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, இந்த குணங்களை காட்டிலும் வேற கர்த்தா இல்லை. இந்த குணங்கள் தான் பண்ணுறது. ரிஃப்ளெக்ஸ், ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோமா இல்லையா, அது என்ன அது? அதுவும் ஒரு மேடு தான், அதுவும் ரிஃப்ளெக்ஸும் எல்லாம் அந்த குணங்கள் ஓங்கி இருக்கிறதுனால. குணேபியஸ்ட பரம் வேத்தி மத்பாபம், இந்த குணங்களை காட்டிலும் எவன் என்னை அறிகிறானோ, இந்த குணங்களை கடந்து எவன் இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான், மத்பாவம் சோதி கச்சதி, என்னை என்னுடைய நிலையை அவன் அடைகிறான். எவம் சாத்விக ஆகார சேவையா பலாபிசந்திரஹித பகவத் ஆராதன ரூப கர்மானுஷ்டானைஹீச்ச ரஜஸ்தமசி சர்வாத்மனா அபிபூய. சாத்விக ஆகார சேவையா அப்படின்னு நல்ல சாப்பாடு அது. அப்புறமா பலாபிசந்திரஹித பகவத் ஆராதன ரூப கர்மானுஷ்டானைஹி, பலன் மேல ஆசை இல்லாமல் பகவானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானம். அதுல தேசிகன் சொல்லிச்சு வித்வத் சேவா விமல மனசான்னு சொல்றார். வித்வத் சேவா விமல மனசான்னு சொன்னா பாகவதாலுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், கைங்கரியத்துக்கு என்ன பலன் கேட்டா விமல மனசு. ஏன் அப்படின்னா அகங்காரத்தை விட்டு பண்றோம், எனக்கு இல்ல இது, இது ஆச்சாரனுக்கு செய்யக்கூடிய ஒரு கர்த்தவியம், ஒரு கைங்கரியம். அந்த இது இன்னைக்கு விட்டு போயிடுது, எங்கேயுமே கைங்கரியன்ற பேச்சுக்கே இடமே இல்லாம போயிடுது. எல்லாம் பேமெண்டா போயிடுது, எல்லா இடத்துலயும் எதை எடுத்தாலும் எல்லாம் பேமெண்ட் தான். இன்னொன்று இந்த காலத்தில் குருவுக்கு சுஷ்ரூஷை பண்ணி வித்தியை கத்துண்டா, இன்னைக்கு அந்த இது இல்லாமல் போயிடுது. எல்லாம் பேமெண்ட்டு, ஃபீஸ் வாங்குறா இல்லை ஏதோ வர போகிறா அப்படி தான் இருக்குது. அப்போ முதல்ல குருன்னு குருக்கிட்ட இருந்து அந்தேவாசின்னு சொல்லுவாள், அந்தேவாசின்னு கூடவே இருக்கிறது, கடைசின்னு இல்லை ரொம்ப நாள் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஸ்பெண்டிங் லாங் டைம் இன் குருஸ் பிளேஸ், அங்கே இருந்துட்டு சங்கீத சாஸ்திரம் கூட அப்படிதான் கத்துட்டு இருக்கா. 34 வருஷம் குருக்கிட்டே இருந்து குருக்குல வாசம் பண்ணி எல்லாம் பண்ணணும், துணி துவச்சி போடணும், எவ்வளவோ எரான்ஸ் இருக்கும், கடைக்கு போய் வேண்டும், இதெல்லாம் யாருமே இல்லை பண்றது இல்லை ஆளு. அப்ப ஏன் அதெல்லாம் பண்ணும் கேட்டா, அதெல்லாம் பண்ணா விமல மனசு, வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷன கிளிப்தம் அப்படிங்கிற. அப்ப அந்த கைங்கரியம் பண்ண 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 என்ன ஆகும்னா மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாக என்ன ஆகும்னா பகவான் அடையிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாகுது. ரஜஸ்தமசி சர்வாத்மனா அபிபூய, அவைகளை கண்ட்ரோல் பண்ணி உத்கிருஷ்ட சத்வநிஷ்டா யதா அயம் திரஷ்டா. எப்போ இந்த திரஷ்டனா அந்த பார்க்கக்கூடியவன், ஆத்மாவை குறிக்கிறது. குணேபியஹ அந்யம் கர்த்தாரன் அனுபஷ்யதி, அது ஆழ்வார் சொல்லிச்சு பிறர்க்கே உழைத்து ஏழையானே அப்போ தெரிஞ்சுக்கிறான். இதுக்காகத்தனால நான் உழைச்சிட்டு இருந்தேன், நிலையில்லாத மின்னின் நிலையில் மண்ணுதாக்குகள்னு சொல்கிறது. அப்போ பிறருக்கே உழைத்துனா முதல்ல சரீரத்தை சொல்கிறா, இந்த சரீரத்துக்காக இதுக்கு தீனி போட்டு போட்டு தானே உழைச்சிருந்தனே, இப்போ தானே போக போகிற வசதி தானே. அப்போ அந்த ஞானம் ஏற்பட ஏற்பட என்ன இருந்துன்னு கேட்டால், குணாகா ஏவ ஸ்வ அனுகுண பிரபிருத்திஷு கர்த்தாரா இது பஷதி. குணங்கள் குணங்களோடு ஈடுபட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த குணம் ஓங்கியிருந்தால் இந்த காரியம், அந்த குணம் ஓங்கியிருந்தால் அந்த காரியம். இதை பார்த்துட்டு குணேபியாச்ச பரம்பேத்தி, கர்த்தபியோ குணேபியாச்ச பரம்பேத்தி, அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரம் வேதி. அப்போ தன்னை அவன் உணர்றான், நான் இந்த குணங்களை காட்டிலும் வேறுபட்டவன், இந்த குணங்கள்லாம் சரீரத்துக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ச மத்பாவம் அதிகச்சதி மமையோ பாவகா தம் அதிகச்சதி, எனக்கு உண்டான நிலையை அவன் அடைகிறான், பிரம்ம நிலையை அடைகிறான். ஏது துக்தம் பவதி ஆத்மனஹ ஸ்வதஹ பரிசுத்த சுபாவசிய பூர்வ பூர்வ கர்ம மூல குண சங்க நிமித்தம் விவித கர்மசு கர்த்தத்வம் தா. ஆத்மாவுக்கு என்னன்னு கேட்டால் பரிசுத்த சுபாவம் ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒரிஜினலாக பார்த்தா எந்த தெளிவுமே இல்லை. அபகதம் ஆத்மா சொல்கிறது ஸ்ருதி, எந்த தெளிவுமே இல்லை ஆத்மாவுக்கு, தன்னுள்ளேயே அது சௌக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு வஸ்து. ஆனால்
பூர்வ பூர்வ கர்ம மூல குணசங்க நிமித்தம், முன்னாடி முன்னாடி பண்ண கர்மாவினால ஒரு இந்த குணங்கள் அட்டாச்மெண்ட்டா இருக்கிறதுனால அவனுக்கு விவித கர்மசு கர்த்தத்துவம். கர்த்தத்துவமானது இயல்பா இல்லாம இந்த குணங்களோட கூடிய சரீரம் கிடைச்சதுனால கர்த்தத்துவமான ஏற்பட்டு ஆத்மா ஸ்வதஹ து அகர்த்தா, இப்படிப்பட்ட கர்த்தா அவன் கிடையாது. இந்த குணங்கள் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணல ஆக்சுவலா. ஆனால் ஸ்வதஹ து அகர்த்தா அபரிச்சின்ன ஞானைக ஆகாரஹா இது ஏவம் ஆத்மானம் யதா பஷதி. ஓ, நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, பண்றதெல்லாம் அந்த உடம்பு தான் பண்றது அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ பார்க்கிறானோ ததா மத்பாவம் அதிகச்சதி இது, அப்போது என்னுடைய ஒரு நிலையை அவன் அடைகிறான். கர்த்திருப்பியோ குணேபியோ அந்யம் அகர்த்தாரம் ஆத்மானம் பஷ்யன்னு பகவத்பாவம் அதிகச்சதி இது உக்தம். ச பகவத் பாவஹா கீதிஷா இது அத்ராஹ. சரி, கர்த்திருப்பியா குணேபியா, குணாதான் கர்த்தா, குணங்கள் தான் கர்த்தா, கர்த்தானா டூ ஆக்சுவலாக பண்ணது குணங்கள் தான். அந்யம் அகர்த்தாரம் ஆத்மானம் பஷ்யன்னு, அந்யம்னா இவைகளை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய கர்த்தாவா அல்லாத ஆத்மாவை பார்த்துண்டு பகவத்பாவத்தை அடைகிறான்னு சொல்லியாச்சு. அந்த பகவத்பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சங்கத்தை சொன்னோம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் நான் சம்பந்தம் சொன்னோம். அதுக்கு சம்பந்தத்தை சொல்கிறார், அந்த பகவத்பாவத்தை சொல்கிறார். குணான் ஏதன் அதித்தியத்தின் தேகி தேக சமுத்பவன் ஜன்ம மிருத்து ஜரா துர்க்கை விமுக்தா அமிர்தம் அஷ்ணுதே. 20வது பத்தியத்தில் இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான், மூன்று குணங்களையும் கடந்து தேக சமுத்பவான், தேகத்தினால உண்டாகக்கூடிய இந்த மூன்று குணங்களை கடந்து ஜன்ம மிருத்து ஜரா துர்க்கைஹி, பிறப்பு இறப்பு மூப்பு, அதான் ஊயும் மூப்பு பிறப்பிறப்பு பிரி துக்கம் வீமார் செய்வான்னு சொல்கிறாருன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா இதெல்லாம் தானாக போகிறது. விமுக்தக அமிர்தம் அஷ்டதே, அவன் ஒரு அமிர்தத்துவத்தை அடைகிறான், அந்த பகவத் கைங்கரிய பிராப்தியை அடைகிறான். அயம் தேகி, இந்த தேகின்னு அந்த ஜீவாத்மா, அதாவது பாண்ட் பத்த பத்த ஜீவன் அர்த்தம், பத்தனாக்குள்ள ஜீவாத்மா தேக சமுத்பவான் தேகாக்கார பரிணத்தை பிரகிருதி சமுத்பவான் ஏதான் சத்வாதீன் திரிங்குணா நதீத்திய. தேகத்துக்கு உண்டான இந்த மூன்று குணங்களை கடந்து தேபியாச்ச அந்யம், அவைகளை காட்டில் வேற இருக்கக்கூடிய ஞான ஏக ஆக்காரம் ஆத்மானம், ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பஷ்யன்னு சாட்சாத்தரித்து ஜன்ம மிருத்து ஜரா துக்கை விமுக்தா, ஜன்ம மரண அதெல்லாம் அதுலேருந்து விடுபட்டு அமிர்தம் ஆத்மானம் அனுபவதி ஏஷ மத்பாவக இத்தியர்த்த. அவன் என்ன பண்ணுறான் கேட்டால், அந்த பியூரா சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் அனுபவிக்கிறான். அதான் என்னுடைய பாவம் சொல்கிறார். அத்த குண அதீதசிய ஸ்வரூப சூச்சனாச்சார பிரகாரம் குண அத்தியஹேத்தம் செ பிரச்சன்னு அர்ஜுன உவாச்ச. இப்போ கேட்குறான் அர்ஜுனுக்கு ஒரு ஆசை, இப்படி ஒருத்தன் குணங்கள்லாம் கடந்து இருந்தானா அவன் முன்னாடி இந்த பிரஜா இது கேட்டான் பாருங்க. ரெண்டாவது அத்தியாயத்தில் சித்த பிரஜை கா பாஷா கேட்டாருன்னா, சித்த பிரஜானா எப்படி இருப்பான், என்ன கிம் பிரபா என்ன பேசுவான், என்ன நடந்துப்பான்னு கேட்ட மாதிரி இப்போ கேட்க போகிறான் அர்ஜுன வாச்ச. கைர்லிங்கைஹி திரிங்குணான் ஏதான் அதீத்தஹ பவதி பிரபோ கிமாச்சார கதம் ச ஏதானு திரிங்குணான் அதிவர்த்ததே. இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் என்னென்ன பண்ணுவான், எப்படி இருப்பான், அதெல்லாம் அவன் வந்து கேட்குறான் 21ல. அதுக்கப்புறம் பகவான் பதில் சொல்ல போகிற அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு 15 ஆரம்பிச்சலாம் அடுத்த நேரத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய நவ்யானகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.